ஆதாய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொள்கிறேன். இந்த நாளும் நாம் தியானிக்க இருக்கிற தேவைய வார்த்தை பார்க்கும்போது, இயேசு என்ற அந்த இரட்சராகிய கர்த்தராகிய இயேசு நாமத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது அவருடைய பேருக்கு என்ன அர்த்தம் என்றும் நம்ம இன்னைக்கு சில வேறு சத்தியங்களை நம்ம ஆதாரமாக கொண்டு பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் 1:21 அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயராக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றான். இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் வைக்கும்படியாக தாய் தகப்பன் முடிவு செய்த தேவனுடைய தூதர்கள் வந்து இந்த பேரை வைக்கும்படியாக சொல்லிட்டு போறாங்க. இயேசு என்ற பேரு சொன்னாங்க, அவங்க இம்மானுவேல் என்ற பேரும் சொல்லப்படும். பழைய பாட்டுல ஏசாயாவை பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்ட வார்த்தை இம்மானுவேல் சொல்லிருக்காரு, இம்மானுவேல் பேர்றாரு. அப்படி இங்க பாருங்க, இயேசு என்று சொல்லிருக்காரு, பின்புதாங்க இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டது. செலப்பேட்டிக்கு பார்க்க இருக்குது இயேசு என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுத்து பார்க்கிறது. இயேசு என்ற வார்த்தை பார்க்கும்போது கிரேக்க பாஷையில ஈசோஸ் அப்படி என்று சொல்லப்பட்டது, ஈசோஸ். இது புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது 925 தடவை இடம்பெற்றிருக்கு. அதே நம்ம இதனுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஈப்ரூல பார்க்கும்போது யெகோஷுவா என்று அர்த்தம். அந்த ஜீசஸ் என்ற வார்த்தைக்கு ஈசூஸ் என்ற கிரீக்ல இருக்கு, ஆனால் எபிரேய பாஷையில பார்க்கும்போது யெகோஷுவா என்று சொல்லப்பட்டிருக்கு. அது பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது 218 தடவை சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டும் பழைய ஏற்பாடு இந்த நாமம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் கிரேக்க பாஷையில நம்ம அதை உச்சரிக்கும் போது அதுக்கு வேற உச்சரிப்பு இருக்கும். உதாரணமாக பாருங்க, அந்த யெகோஷுவா அப்படின்னு பார்க்கும்போது ஜோஷுவா அப்படின்னு யோசுவாவை குறித்தாங்க. யோசுவாவுடைய பேர் தான் புதிய ஏற்பாடு ஆண்டுவாக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தூதன் மூலியமாக சொல்லுது. இப்ப பழைய ஏற்பாடு தான் ஜோஷுவான்றது, புதிய ஏற்பாடு ஜீசஸ் அப்படின்னு இருக்குன்னா அப்படியாக இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா அந்த அந்த லாங்குவேஜ் மாறினாலும் அதனுடைய உண்மை தன்மை அதனுடைய ஒரிஜினல் ஈப்ரு ஒரிஜினல் பார்க்கும்போது யெகோஷுவா என்று சொல்லப்பட்டது. யெகோஷுவா அப்படின்னு பார்க்கும்போது பிதாவுடைய நாமத்தை கொண்டு நான் வந்திருக்கிறேன் அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. யெகோஷுவாவுக்கு நான் விளக்கத்துக்கு சொல்றேன், பிதாவுடைய நாமத்தை கொண்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பாருங்க. யோவான் 5:43 நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறு ஒருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப யெகோஷுவா என்ற நாம பார்க்கும் பிதாவின் நாமத்தை உடைய ஒரு பேர், ஐ மீன் அதான் தேவ புத்தர்களே பண்றாங்க. யெகோஷுவா இயேசு அப்படின்னு சொல்லி இந்த இயேசு என்ற வார்த்தை பார்க்கும்போது இயேசு அந்த அந்த வார்த்தை பார்க்கும்போது எபிரேய பாஷையில் ஒரிஜினல் பார்க்கும்போது யெகோஷுவா என்று சொல்லப்படுது. யெகோஷுவா என்று பார்த்து ஆண்டுகள மீண்டும் அந்த வாசிக்கும் வாசிக்கும் 5:43 நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும். அப்ப இயேசு கிறிஸ்து யாரின் நாமத்தினாலே வந்திருக்காரு பார்க்கும்போது பிதாவின் நாமத்தினாலே வந்திருக்காரு. இங்க இதுல எங்க பிதாவின் நாமம் இருக்கு பார்க்கும்போது இந்த ரெண்டு என்றால் யாவே. அப்ப பிதாவின் நாமத்தினால் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு சொன்ன அந்த அதனுடைய உள் சத்தியம் பார்க்கும்போது இதுதான் பிதாவுடைய நாமம், இதை கொண்டுதான் வந்திருக்காரு. இந்த யெகோ சிவா என்ற வார்த்தைக்கு பார்க்கும்போது சிவா அப்படின்னு இல்லை, யெகோ சிவா சிவா அப்படின்னா யார் சிவா இல்ல யா சிவா சும்மா யார் சிவா. இப்ப இதுதான் இது கர்த்தர், இது பார்க்கும்போது காப்பாற்றினான், க
கர்த்தர் காப்பாற்றினார். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது யாவே சேவ், யாவே சேவ். அப்ப கர்த்தருடைய நாமத்தை கொண்டு எதற்காக வந்திருக்காருன்னா, ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. அதனால்தான் இயேசு என்று பேருவராக அந்த மத்திய ஒளி இருப்பி ஒன்று சொல்லப்பட்டு, இயேசு என்று பேருவராக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றான். அப்ப கர்த்தர் காப்பாற்றுதார். எந்தெந்த காப்பாற்றுதார் பார்க்கும்போது, பாவத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டெடுத்து காப்பாற்றுவார். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அந்த மரணத்துக்குள்ள இருந்த மனுஷன் பாவம் நிறைந்து அவன் மரணத்துக்கு பாத்திரமான மனிதனை, அவனுக்குள்ள பாவத்தை நீக்கி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரணத்தை நீக்கி, நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூஜைக்கு வந்தான். ஆமே. அதனால்தான் அவருடைய பேர் அது யெகோஷுவா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யெகோஷுவா பார்ப்பது யெகோ சுவா. இது இங்கிலீஷ் பார்க்கும்போது ஜோஷுவா சொல்லப்பட்டிருக்கு, ஜோஷுவா. அதே பார்க்கும்போது நமக்கு இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இயேசு, ஜீசஸ், ஜீசஸ். இது ஜீசஸ் இயேசு அப்படின்னு பார்க்கும்போது அது கிரீக் பாஷையில் யோசுவா அப்படி இங்கிலீஷ் அட்டாக்ஸ் பண்ணா கொஞ்சம் யோசுவா. இதுதான் இயேசு கிறிஸ்து ஆளுநர் திருந்தமா சொன்னாரு, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப பிதாவின் நாமம், பிதாவின் நாமம். இன்னொரு வசனம் பார்த்தது நீதிமொழிகள் 30:4 வசனத்தில் பார்த்திருப்பாருங்க, வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார், காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார், தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார், பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார், அவருடைய நாமம் என்ன, அவருடைய குமாரன் அவர் குமாரனுடைய நாமம் என்ன, அதை அறியாரோ. ஆமே. இப்ப அவருடைய நாமம்னா பிதாவாகிய தேவன் பார்ப்பது யாவே, குமாரனுடைய நாம் பார்ப்பது யெகோஷுவா. அவருடைய நாமம் என்ன, அவருடைய நாமத்தை மோசே எடுத்து வெளிப்படுத்தினாரு. அதே புதிய ஏற்பாட்டுல இந்த தூதன் வந்து அவருடைய குமாரனுக்கு என்ன நாமம் வேணும் என்று அவர் தான் சொல்லியிருந்தார். என்ன பேர் என்ன, பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று அந்த பேருக்கு அர்த்தம். நம்முடைய தேவன் நல்லவர். அதனால ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக சத்தியத்தின் பாதையிலே செய்கிற ஒரு தேவனர்கள். அவருக்கு வாக்கு மாறுறதுக்கு மனிதன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, சொன்னதை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் என் பிதாவின் நாமத்தை கொண்டு உங்களை ரட்சிக்க வந்தேன், நீங்க என்ன நம்பல, ஆனால் ஒருத்தன் தன்னுடைய சுய நாமத்தை கொண்டு வரும்போது அவரை நம்புவீங்க அப்படின்னு. அதுதான் அவனுடைய அவன் சொன்ன வார்த்தையுடைய கருத்து. பிதாவின் நாமம் வரும்போது இயேசு பேரிலேயே பேரிலேயே பிதாவின் நாமம், பிதாவின் நாமம் யா அப்படின்னா யாவேனுடைய சுருக்கம். உதாரணமாக நம்ம பார்க்கும்போது ஏசாயா, அப்ப யா, யா என்பது கர்த்தருடைய நாமம். ஆமே. அதே போல எசேக்கியா, யா என்பது கர்த்தருடைய நாமம். நிகாயா, சகரியா, அப்படி இந்த யா, அல்லேலூயா, அப்படி இந்த யா எல்லாம் பார்க்கும்போது கர்த்தரை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. அப்ப கர்த்தர் காப்பாற்றினார். யார் மூலியமாக காப்பாற்றினார், தம்முடைய குமாரன் மூலியமாக நம்மை இன்றைக்கு காப்பாற்றிருக்கார். ஆமே. அப்படி தேவன் பெரிய காலத்தில் இன்னும் ஒரு வருஷம் வாசிப்போம். அதே யோவான் என்ற சுவிசேஷம் 10:25 பார்க்கும்போது, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்க விசுவாசிக்கவில்லை, என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை எனக்கு வந்து சாட்சி கொடுத்தோம். அப்ப பிதாவின் நாமத்தை கூட கிரியை செய்யறாரு. என்ன கிரியை செய்யறாருன்னா காப்பாற்றுக்காரு.
வியாதி அஸ்பிரசிதமாக்குறார், மரணத்தை எழுப்புறாரு, பாவிகளுக்கு வசனத்தை சொல்லி அவன் ரட்சிப்பின் பாதையை காமிக்கிறாரு. அப்படி அநேக கிரியைகள் பிதாவின் நாமத்தை கொடுத்து இருக்கிறார். ஏன்னா அவர் இயேசு எகோ சிவா எகோ சிவா நம்ம சொல்லுவாங்க, கர்த்தர் காப்பாற்றினார் அப்படின்னு அர்த்தம். இன்னும் பலைய பார்த்தது யோசுவாவுக்கு பேரு ஒசேயா, அவருடைய பேர் என்ன? 13 14 வசனத்துல போட்டுக்கு அவர் பேர் வந்து ஒசேயா என்று பேர் அவருக்கு, ஒசேயா. ஆனால் மோசே அதை மாற்றி யோசுவா என்று பேர் வச்சிருக்கார். பங்கிட்டு வழங்கினவர் அந்த இயேசுவா. ஆனால் அந்த பேரை மாற்றி தேவனுடைய வெளிப்பாடை கொண்டு, தேவனுடைய தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை கொண்டு தீர்க்க தரிசனமாய் வைத்த பேர் தான் புதிய பாட்டிலே நமக்கு இயேசு அப்படி இங்கிலீஷ் வெளிப்படுத்தினார் செய்யும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை காப்பாற்றும்படியாக இந்த பூமிக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பியிருக்கிறார். நமக்கு பெரிய பாக்கியம் இருக்க வைக்கிறாரோ, வெளிப்படுத்த ஒருவரும் அப்படி அந்த வார்த்தை முடியாக நாம் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை நடக்கும் போது கண்டிப்பாகவே நம்முடைய மீட்பர் நம்மை மீட்கும்படியாக நிச்சயமாக குறித்த நாளிலே இந்த பூமிக்கு வந்து நம்மை அழைத்து செல்வாங்க. மத்திய ஆகாயத்தை நாம் அவரை சந்திப்போம் என்றும் வேதத்துக்கு சாட்சி இல்ல. கர்த்தர் நமக்காக வந்திருக்காரு, நம்மை காப்பாற்றிருக்காரு, இதுவரைக்கும் நடத்துறாரு, இனிமேலும் கர்த்தர் நம்மை நடத்தவர், வல்லவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார், மகத்துவராக இருக்கிறார். அதனால இந்த அற்புதமான ஒரு வார்த்தையை அவருடைய நாமத்திலே வைத்து அவர் நாமத்தை அவர் சொல்வார், நாமத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க நம்பல, வேற யாருன்னா சொன்னா அவனை ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்திருக்காரு. இந்த போன்ற இன்னும் அநேக சத்தியங்களை நம்ம ஒரு நாட்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள கர்த்தரை கிருபை ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு ஒரு புதிதான சத்தியங்களை கற்றுக்கொடுக்கும்படியாக திரும்ப செய்யணும். இன்னும் அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ளும் வசம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். நம்ம சத்தியத்தை இன்னும் அநேகமாய் தெரிந்து கொள்ள நாம் அனுதினமும் பிசாசனுடைய தந்திரங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு
நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு நேராக நடக்க நமக்கு உதவியாக கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே, பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய குமாரனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம். இந்நாளும் கேட்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய நாமத்தில் உள்ள மகத்துவத்தை எனக்கு வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரமானது. பிதாவின் நாமத்தை கொண்டு உன்னைக்கு வந்து அநேக பிள்ளைகளை செய்து அநேகரை விடுவித்து எங்களுக்காக உங்கள் ஜீவனை கொடுத்து நாங்கள் ஜீவன அழைப்படி செய்த கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதனால இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரின் ஆசீர்வதிக்கும்படியே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா முறைகளையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைவாக நாங்கள் மாற்றுகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தரில் சந்திக்கிறார். ஆண்டவரே, பிள்ளைகள் என்ன கஷ்டத்தோடு இருந்தாலும் கர்த்தரே எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னென்ன துன்பங்களோடும் கஷ்டங்களும் இருந்தாலும் ஆண்டவரே நீங்கி சமாதானத்தின் தேவனை தாமே சமாதானத்தை தந்து பாதுகாத்துக்கொண்டே போட்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.